நமஸ்காரம். நோய் தொற்று வந்தது 2-2.5 ஆண்டுகள் உலகமே ஒரு ஆட்டம் ஆடியது. பின்னர் அது குறைந்து போய்விட்டது. ஆனாலும் வேறேதேதோ விதங்களில் நோய் தொற்று இருக்கிறது. முன்னமேயும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. சிறு குழந்தைகளுக்கு நிறைய வந்தது, பள்ளிக்கூடம் சென்றாலே வந்தது, பின்னர் வயதானவர்களுக்கும் வந்தது, இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது. தற்போதெல்லாம் தொண்டை கட்டுகிறது, வலிக்க ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு தொண்டை கட்டு இருக்கிறது, அசதியும் இருக்கிறது, தொண்டை வலியும் இருக்கிறது என்கிறார்கள். நல்ல வேளை, பெரிய ஆபத்தாக இல்லை. யாரும் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆவதில்லை. வைத்தியரிடம் காட்டுகிறார்கள், மருந்து சாப்பிடுகிறார்கள், சரியாகிறது. ஆனால் ஒன்று தெரிகிறது, அடியேனுக்கே தெரிந்த இருவர் வரை, யாருக்கெல்லாம் லங்ஸ் அதில் ப்ராப்ளம் இருக்கிறதோ, சரியான சுவாசம் இல்லையோ, அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. நான் இதை சொல்ல வந்தது இந்த மருந்து சாப்பிட வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும் இதற்காக இல்லை. யாரை அதிகம் பாதிக்கிறது? ஏற்கனவே சுவாசக்குறைவு இருப்பவர்கள், லங்ஸ் சரிவர இயங்காதவர்கள், அப்படி இருப்பவர்களை சற்று கூட பாதிக்கிறது. அதனால் பிராணாயாம பயிற்சி மிக முக்கியமாகிறது. அதைத்தான் சொல்ல வந்தேன். நாம் முன்பெல்லாம் ஹார்ட் என்றால் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், இதயம், கிட்னி ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும், இந்த அளவுக்கு ஏதோ 1-2 தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்டைய காலத்திலிருந்தே நம்முடைய பயிற்சிகள் மூச்சு பிராணவாயுவை குறித்து நிறைய இருந்திருக்கின்றன. யோகமோ ஆசனமோ பிராணாயாம பயிற்சியோ எல்லாமே மூச்சுக்காக. பிராணவாயு நன்றாக இயங்கினால் உடம்பில் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும், நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதனால்தான் யோக சூத்திரங்களில் எல்லாம் பிராணாயாமத்தை முக்கியமாக சொல்லுகிறார்கள். அஷ்டாங்க யோகத்திலும் யமம், நியமம், பிராணாயாமம் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பகவத்கீதையில் கண்ணனும் பிராணாயாமத்தை ஒரு வகையாகவே கர்மயோகத்தில் கூறுகிறார். சரி, அதற்கெல்லாம் மந்திரம் தந்திரம் எல்லாம் வேண்டுமோ? அப்படி நினைக்க வேண்டாம். யாரும் செய்யலாம், மந்திரத்தின் உதவி இல்லாமலே செய்யலாம். மந்திரத்தோடு சேர்ந்து செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இல்லாவிட்டாலும் பலவிதமாக மூச்சு பயிற்சி பிராணாயாமத்தை செய்ய முடியும். யாராருக்கு என்னென்ன மாதிரி நோய் இருக்கிறதோ அதற்கு தகுந்த பிராணாயாமங்கள் உள்ளன. இது தெரிந்தவர்களும் பலரும் உள்ளார்கள், அவர்களை அணுக வேண்டும். பொதுவாக ஆங்கில மருத்துவம் நன்கு வளர்ந்து பெருகி எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் நன்மை செய்து வருகிறது. பக்க விளைவுகள் இருக்கட்டும், ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் எங்கும் அது கிடைக்கிறது, ஈஸிலி அக்சசபிள். அதே போல யார் யோகம் கற்றுக் கொடுக்கிறார்களோ, ஆசனம் கற்றுக் கொடுக்கிறார்களோ, அதெல்லாம் கூட இல்லை, பிராணாயாம பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார்களோ, அது எல்லாரையும் அடைய வேண்டும். எளிதில் அனைவருக்கும் அக்சசபிளாக இருக்க வேண்டும். முதலில் அது எல்லாராலும் பண்ண முடியும் என்பதே மக்கள் மனதில் ஒரு குறையாகப்பட்டுவிடும். இது என்ன, ஏதோ சின்ன விஷயம் போல் இருக்கிறது, இது போய் பெரிய சாதனைகளை செய்யுமான்னு நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். விடாமல் இந்த பயிற்சி பண்ணி கொண்டிருந்தால் வியக்கத்தக்க முடிவுகள் கிட்டும், அவ்வளவு நல்ல பயன்கள் கிடைக்கும். அதனால் ஏதோ நோய் தொற்று வந்தது போயிற்று, அது வேறு விதத்தில் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மருந்து என்று நினைக்க வேண்டாம். தானே நோய் தொற்று வரும் போகும். ஆனால் நம் உடலில் லங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குமானால் அதை நன்றாகவே எதிர்த்து ஓட்டிவிடலாம், நாள் பட நிற்காது, நமக்கும் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. அதனாலே எல்லாருமே
பிராணாயாம பயிற்சி என்னான்னு தெரிந்து கொண்டு அவரவர் சுவாசத்தை நன்கு வலிமையாக்கி கொண்டு பிராணவாயு ஓட்டத்தை நன்கு ஆக்கி அதனால் லங்ஸையும் பலப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இதை மறந்துவிட வேண்டாம். இளைஞர்களிடத்திலிருந்து முதியவர்கள் வரை இருக்கும் இடத்திலிருந்தே பண்ணக்கூடியது. இந்த சந்தர்ப்பத்திலாவது ஏதோ சரி, இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நமக்கும் இந்த நோய் தொற்று கடினமாக ஆகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த பயிற்சி செய்வோம் என்று புரிந்து கொண்டு எல்லாரும் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.